உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க. அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா, சென்னை மதுரவாயல் மேட்டுக்குப்பம் மெயின் ரோடு புஷ்பா கார்டன் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சிவ சுடலை மாட சுவாமி இசக்கியம்மன் கருப்பர் திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் மிக பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயிலாக இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதி மக்களும் இங்கே வந்து சாமியை தரிசிச்சுட்டு போகிறாங்க. கனல் கண்ணன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்களுடைய கோவில் அப்படின்னு சொல்லலாம். அவர் கெட்டி எழுப்பிய இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருமே கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கோயில் கட்டி தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. நான் கும்பாபிஷேகத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோயில் கட்டுறேன். ஒரு கஷ்டம்னு நான் வந்து இங்கே உட்காந்தும் போது அங்கிள் என்னை கூப்பிட்டு, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனல் கண்ணன் அங்கிள் வந்து என்கிட்ட நிறைய பேசுவார். என்ன வேணுங்கிறது எல்லாமே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்கேன். இங்கே வந்தால் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்த மாதிரி. நான் ஒரு ரொம்ப நல்ல இடத்துல இருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு வர்றது தான் நான் காரணம். என் கனவுல கூட வந்து ஐயன் சொல்லியிருக்காரு, அந்த உருவத்தெல்லாம் பார்க்கும்போது யாரா இவங்க அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா, அந்த இதுலேயே வந்து இங்கே மறுநாள் நான் கோவிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருந்தாங்க. கோயிலுக்கு வந்து அடுத்த மாதமே எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அதே போல் கேட்ட உடனே எனக்கு கிடச்சிது. இவரை நம்பி போனவங்க யாருமே வீண் போனதில்லை. சுடலை ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கால் வந்துடும். நாங்கள் இது இந்த கோயிலுக்காக ப்ரமோஷனுக்காகவோ இல்லை எதுக்காகவோ நாங்கள் சொல்கிறது இல்லை. நாங்கள் சொல்கிறது உண்மையான வாக்கு, சத்தியமான வாக்கு. இந்த கோயிலுடைய அருமை இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும். சினிமாவில் பார்த்த கனல் கண்ணனுக்கு அப்படியே மாறாக ஒரு ஆன்மீகவாதி கனல் கண்ணனை இந்த கோவிலுக்கு வந்தால் நீங்கள் காணலாம். இவரது வாழ்க்கையை மாற்றிய அவருடைய குலதெய்வம் சுடலை மாட சுவாமிக்கு கோவில் எழுப்பி அனுதினம் பூஜைகள் செய்து வருகிறார். யார் இந்த சுடலை மாட சுவாமி? தெக்கத்தி சீமையை கட்டி காக்கும் காவல் தெய்வங்களில் பிரசித்தி பெற்றவர் சிவ சுடலை ஆண்டவர். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாராய் பிறந்த சுடலை அசைவ பிரியராக இருந்ததால் சுடுகாட்டை கட்டியாளும் பொறுப்பையும் அடங்காத பேயையும் அடக்கும் வல்லமையையும் சிவபெருமானிடம் வரமாக பெற்றார். அச்சுறுத்தும் மந்திர தந்திரங்களிலிருந்து மக்களை காத்து வரும் கிராம தெய்வமாக சுடலை மாட சுவாமி அருள் பாலிக்கிறார். கலட்டாரியர்களுக்கு என்னுடைய முதல் கிழந்த வணக்கம். இந்த மதுரவாயில் இருக்கும் சிவ சுடலை மாட சுவாமி திருக்கோயில், அதாவது அது எப்படி சொல்கிறது தெரில, நான் ஒரு அவன் அருளாலே அவந்தால் வணங்கி இந்த கோயிலை நான் வந்து 2006 ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு எல்லாருமே கேட்கலாம். இந்த திருநெல்வேலி மாவட்டம், எங்கள் அப்பா அவர் வந்து கூடன்குளம், அம்மா அவர் வந்து நாகர்கோயில். சின்ன வயசில் எங்கள் அப்பா தவறதுனால நான் அம்மாவுடைய வளர்ப்பில் நான் வளர்ந்தேன். அந்த எங்கள் ஃபேமிலியில் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த சொல்லமாட சுவாமி முத்தாரம்மன் கும்பிடுவாங்க, இசக்கியம் கும்பிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சினிமாவில் அங்கே சேர்ந்து கொஞ்சம் பிரபலமாயிட்டேன். ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. முதல் முதல்ல நான் எந்த கோயில் கட்டுறது என்பது தான், நம்ம ஊரில் சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா சந்து தடைக்கு விழுந்தால் மாரியம்மன் கோயில், தடைக்கு விழுந்தால் விநாயகர் கோயில் இருக்கிறது. ஒரு நம்ம பெரிய சிவாலயங்களும் நம்மளால் கட்ட முடியாது, அது கண்டிப்பாக அந்தளவுக்கு நமக்கு அந்த சக்தி இருக்குமா இல்லையா தெரியலை. ஸோ அதனால் குலதெய்வ கோயில் கட்டலாமே அப்படி சொல்லி என்னுடைய குலதெய்வம் சிவசுடலை மாடனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பலாம் அப்படின்னு மனசில் தோணுச்சு. அது எந்த தங்கு தடையாமல் நடக்கணுமே அப்படி சொல்லி வேண்டிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுனால நான் வந்து முத முதல்ல, ஏன்னா எங்களுடைய தாய்மாமன் மாரி மிகப்பெரிய ஒரு சுடலைமாட சுவாமி, என் தாத்தா மாரி சுடலைமாட சுவாமி முத்தாரம் சுவாமி ஆடுறவங்க, என்னுடைய பெரிய பாட்டி வந்து இசைக்கம்மெல்லாம் ஆடுறவங்க, ஸோ சாமி ஆடுறவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க தான். பட் நம்ம இந்த சினிமாவில் வந்துலாம் அந்த தச்சையெல்லாம் போச்சு. ஒரு டைமில் நான் வந்து சென்னை வந்து கோயில் கட்டலான்னு எண்ணம் வரும்போது, முதல்ல என்னுடைய அப்பாவுடைய கோயில் போய் சாமி கும்பிட்டு அம்மாவுடைய கோயில் போய்ட்டு நல்ல உத்தரவு எல்லாம் கேட்டது, உத்தரவு கிடைக்குமா டவுட்லேயே இருந்தேன். அதாவது கோயில் கட்டுறது வந்து சாதாரண விஷயம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ எனக்கு கட்டணம் மூடி வந்துட்டு நான் உடனே எங்கேயுமே கேட்கல. நான் வந்து எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு மூர்த்தி நெல்லைப்பர் கோயில் மூர்த்தி சுவாமி தெரியும், அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்படியே உடனே வாங்கினார். நான் திருநெல்வேலி போனேன், போனோடனே தேவ பிரசனம் கேட்கணும் அப்படின்னாரு. அதெல்லாம் வேணாம், முதல்ல வந்து சுவாமிக்கு விக்கிரகத்தை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தேவ பிரசனம் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன்.
ஒரு மயிலாடியில் நம்ம செந்தில் ஒருத்தர் பெரிய சபதி அவர்கிட்ட போய் கொடுத்து அந்த விக்கிரம் அமைப்பு கூட எப்படி வைக்கணும்னு தெரியாது. அங்கே ஒரு பெரிய ஒரு 30 இசக்கியம்மன் கோயிலுடைய தலைமை பூசாரி அங்கே கரெக்டாக அவர் வர வந்து இப்படிலாம் வாங்க சம்பாளுக்கு சூழம் இந்த இந்த திருநீர்க்கப்பறம் எப்படி வைக்கணும் அப்படிலாம் வச்சு தான் சொன்னார் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு வந்து அப்புறம் தான் பிரசன்னம் பார்க்குறேன் கோயில் கட்டலாம் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்க அந்த கோயில் பிரபல்யம் சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒன்று என் ஃப்ரெண்டு கேட்குறேன் சப்போஸ் கிடைக்கல என்ன இருக்குன்னு கேட்டான். அவன் நடல் இருக்கு அதனால் கண்டிப்பாக நடக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனால் எல்லாருமே கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கோயில் கட்டி தான் கும்பாபிஷேகம் ட்ரெட் பண்ணுவாங்க. நான் கும்பாபிஷேகம் ட்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோயில் கட்டினேன். அதான் பெரிய காரணம். அது என்ன காரணம்னா அவன் மேல் உள்ள நம்பிக்கை தான் காரணம். அந்த நாளில் எல்லாமே முடிச்சு எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். கும்பாபிஷேகம் முதல் திருவிழாவுக்கே கூட்டம் நல்ல கூட்டம். ஒரு வருஷத்துல கோயில் பயங்கர நம்ம திருநெல் அதாவது தென் தமிழகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து வரக்கு வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு பார்த்து நான் ஐயோ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு கோயில் ஆகணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தோணுச்சு. உடனே நான் சின்ன ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டினேன். உடனே அந்த பக்கத்தில் சகரில் என்னோடய இடம் இருந்தது மறுபடியும் விஸ்தாரம் பண்ணி பெரிய அளவில் கட்டினேன். கட்டினா அந்த கோயில் இன்றைக்கி ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. எல்லாருமே கும்பிட்டு நல்ல அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நாங்கள் சென்னை விட்டு டக்குன்னு ஊருக்கு போக முடியாது இந்த கோயில் கட்டினாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லா பூஜையும் நாங்கள் எங்கே பண்ணிட்டு போயிடறோம் அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது உங்களுக்கு உங்களுக்கு எங்கள் உங்கள் குடும்பம் நீடுகூடி வாழணும் வாழ்த்தும் போது எனக்கு என்ன சந்தோஷம்னா எனக்கு அது சுடலைமடன் சுவாமி இசைக்கும் பாடு கொடுத்த வாழ்த்தாவே நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு இந்துத்துவம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பற்றாளன். ஏன்னா கோபால்ஜியோடைய நான் என்னுடைய கோபாலுடைய ஒரு பையன் மாதிரி அதாவது என் சிஷியன். ஆனால் அந்த இந்து உணர்வு எனக்கு அதிகம். அதனால் அவரை கூட நான் இங்கே வச்சு நான் பாருங்கள் கும்பிட்றேன் பாருங்களேன். ஏன்னா இந்துக்கு எப்படி சுடலைமடன் தெய்வம் அது வந்து தெய்வம் காவல் தெய்வம் ஒரு ஊருக்கு அதே மாதிரி இந்துக்குடியில் காவல் தெய்வம் எங்களுக்கு கோபால்ஜி அதான் ஐயா கோபால்ஜியை தான் நான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சு இந்த கோயிலில். அதாவது வாக்கு கேட்பாங்க வாக்கு சாமி சொல்லி கொடுத்தா இந்த நாளில் இந்த டேட்டில் குழந்தை பிறக்கும் அதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்னு பேர் முதலே சொல்லுவோம். உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் இந்த பேருடைய பேச்சியம்மா பேருடைய இசைக்கியம்மனோடு கருப்பசாமியோடு ஆண் குழந்தை கருப்பசாமியோடு சுடலைமடன் சுவாமியோடு ஒன்றா பேரை சொல்லி அந்த நாளில் சொல்கிறோம். அந்தளவுக்கு அதிசயமான கோயில். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கடன் உடைய பிரிவு உரை இருந்தாலும் எல்லாமே இந்த கோயிலுக்கு தான் சரியாகும். அது நான் சொல்ல எல்லோரும் வந்து என்னை வந்து கையெழுத்து கூப்பிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போகும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் அல்ல எல்லாமே அவன் நடத்துகிறான்ன்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் எப்போவுமே நான் இந்த சிவசுல்லமாடனுக்கு இசைக்கியம்மானுக்கும் 18 படி கருப்பசுவாமிக்கும் பேச்சியம்மாள் முண்டசுவாமி அதாவது பழவேசக்கார சொன்ன அத்தனை கடவுளுக்கும் நான் அடிமைப்பட்டிருக்கேன் என்பதை நான் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன். அவங்களோட அருளால் இந்த கோயில் இன்னும் சிறப்பாக நடக்கும்னு நம்பிக்கையோடு நான் நம்பிக்கையோடு இந்த மக்கள் வந்து இருக்கேன். நம்பிக்கையோடு மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. நான் வந்து பூஜை திருத்த சிறப்பாக செய்து கொண்டிருந்தேன். நன்றி வணக்கம். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு பிள்ளைங்க ஃபேமிலி அந்த பிரச்சனையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அவர் பெரியவர் தான். அவர் வந்து எங்கள் ஐயா தான். அவரை நினைக்க போய் தான் எனக்கு எல்லாமே நடந்தது வாழ்க்கையில். என்னென்ன வேணுங்கிறது எல்லாமே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்கேன். இங்கே வந்தால் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்த மாதிரி நான் ஒரு மனசு கஷ்டம் அப்படின்னா நான் இவர்கிட்ட தான் வருவேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் இங்கே தான் கேட்பேன். நான் இதை விட்டு கேட்டு நான் வெளியே நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே எனக்கு மனசு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான அவர். எதுனாலுமே அவர் இல்லாமல் நான் இல்லை. என்னே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்குறாரு. இவரை நம்பி போனவங்க யாருமே வீண் போனதில்லை. சுடலை ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கால் வந்துடும். நாங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். 7:30 பூஜைன்னா எங்களால் 5:30 மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது. 6:00 நான் ஓடி வந்துடுவேன் அவர் கிட்டே வந்துடுவேன். அதே மாதிரி மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி அந்த 7:30 பூஜையை நான் அவரை வந்து பார்த்துருவேன். எனக்கு அது பார்த்தா தான் நிம்மதி. மற்ற வாழ்க்கையில் எனக்கு மற்ற எந்த இதுவுமே இல்லை. அவரை பார்க்கணும் அவர்கிட்ட நான் விபூதி வாங்கணும். இன்ன வரைக்கும் நான் அவருடைய பிள்ளை தான். எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் எனக்கு அவர் பங்கெடுத்துருக்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் ஐயா சுடலை ஐயாவுக்கு தான் நான் வணங்குவேன். என்னுடைய மகனு கூட ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கேஎம்சிக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம். அப்போவும் வந்து அப்போவுமே வந்து அவனுக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. என்ன ஃபீவர்ன்றது கடைசி வரைக்கும் தெரியாமே இருந்தது. அப்புறம் கடைசியில் வந்து ஐயா வந்து என்னுடைய கனவுல வந்தாருமா இப்போதாம்மா வந்து போனார் ஆக்ரோஷமாக வந்தாருமா அப்படின்னு என் மகன் சொன்னான். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்பா நீ சும்மாலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா சத்தியமாக சொல்கிறேம்மா அவர் இப்போதாம்மா வந்தார் வந்துட்டு போனாருமா அப்படின்னு சொன்னான்.
மறுநாளே வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து மருந்து வாங்கிட்டு வாங்க, இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க, கிடைக்காது இந்த மருந்து, இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எங்கேயோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அதில் ஒரு டேப்லெட் கூட அவனுக்கு போட முடியாத அளவுக்கு உடனே சரியாயிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து டாக்டர்ஸ் அத்தனை பேரும் வராங்க. வந்து வந்து ரவுண்ட்ஸுக்கு வரும்பொழுது பார்த்தா ஃபீவர் கம்ப்ளீட்டாக ஃபீவர் வந்து குணமாயிடுச்சு. அப்போ அன்றைக்கி நான் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் என்னுடைய தாலி பாக்கியத்தை கூட ஐயா தான் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தாரு. எங்கள் கணவருக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் அங்கே ஆக்சிடென்ட் ஆனவங்க அத்தனை பேருமே இறந்து போனவர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் என்னுடைய கணவரை மட்டும் அங்கே வந்து அவர் காப்பாற்றப்பட்டு உயிர் பிச்சை கொடுத்தாரு. ஐயா தான் வந்து உயிர் பிச்சை கொடுத்தாரு. அந்த நன்றியை வந்து நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம். நிறைய நிறைய நடந்திருக்கு எங்களுக்கு. எங்கள் கோவில் எங்கே இருக்குன்னா மதுரை வாயிலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த கோயில் பேர் என்னென்னா சிவ சுடலை மாட சாமி இசக்கியம்மன். ஆக்சுவலி இந்த கோவிலில் வந்து சிவ சுடலை மாடன், இசக்கியம்மன், பேச்சி, முண்டன், கருப்பசாமி எல்லாருமே இருக்காங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நிறைய எல்லா சாமிக்குமே இங்கே இருக்க சாமிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பவர் இருக்குது. இந்த கோவிலில் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. இங்கே நம்ம கஷ்டத்தை நினச்சி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே வந்து நம்மளோட மனசே ரொம்ப லேசாகிடும். எனக்கெல்லாம் வந்து இப்போது ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து கனவுலேயே வந்து இந்த கடவுள் எனக்கு வந்து சொல்லிடுவார், இதுதான் உனக்கு நடக்க போகுது, அதனால் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வாட்டி வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கஷ்டம்னு நான் வந்து இங்கே உட்காந்த போது அங்கிள் என்னை கூப்பிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனல் கண்ணன் அங்கிள் வந்து என்கிட்ட நிறைய பேசுவார். இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்து என்னோட லைஃபே கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கேன். நான் இப்போ நான் ஒரு ரொம்ப நல்ல இடத்துல இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு வர்றது தான் நான் காரணம். ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை எனக்கு கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இந்த கோவில் மூலமா தான். இந்த கோவிலுக்கு வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை என் குழந்தைய நான் கூட்டிகிட்டு வருவேன். என் குழந்தைக்கு ஒரு திருஷ்டினாலும் அவன் நைட்டில் அலறி அழுதாலும் இந்த கோவிலுக்கு வந்து நான் சுற்றி போடுவாங்க. ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை வந்து 8 வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 8:30 மேலே சுற்றி போடுவாங்க. அங்கே வந்து சுற்றி போட்டனா அவனோட திருஷ்டி எல்லாமே கழிஞ்சு அவன் நார்மலாக ஆயிடுவான். அதனால் இந்த கோவிலுக்கு இதை பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கு வாங்க, இந்த கோவில் எங்கே இருக்குன்னு தேடிட்டு வாங்க, உங்கள் லைஃப்லேயும் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு நான் வரும்போது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகும்போதே எனக்கு ஒரு மனசில் வந்து அமைதியும் சந்தோஷமும் எனக்கு எல்லாம் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து ஒரு 3 வாரம் வரும்போது என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது, அது எதனால் வருதுன்றது எனக்கு எல்லாமே வந்து ஐயனே வந்து சொன்னார். எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. என் கனவுல கூட வந்து ஐயன் சொல்லியிருக்காரு. அந்த உருவத்தெல்லாம் பார்க்கும்போது யாரா இவங்க அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா அந்த இதுலேயே வந்து இங்கே மறுநாள் நான் கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருந்தாங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சீக்கிரமாக உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாம் நடந்துச்சு. 1 வருஷத்துலேயே என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரமோஷன் கிடச்சிது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. 10 மாதத்துலேயே 2 ப்ரமோஷன் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து இப்போ கூட ஒரு கோரிக்கை வச்சு தான் நான் வந்துட்டுருக்கேன். வீடு கேட்டு வந்துட்டுருக்கேன். ஐயன் சீக்கிரம் அதையும் நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். குடும்பத்தில் என்னோடய தம்பிக்கு கிட்னி பாதிப்பு 4 வருஷமாக இருக்குது. இப்போ இடையில 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் என்னோடய சாமியை நான் வீட்டுக்குள்ளேன்னு நினச்சிட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி நான் உத்தேவை கொண்டு போய் கேம்ஸில் சேர்த்து பிளட் ஏற்றி டயாலிசிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கும் அந்த பாதிப்பு இருக்குன்னு இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னோடய சாமி தான் விடுதலை கொடுக்கணும்னு வந்திருக்கேன். டாக்டரே 3-4 அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஐயனை எங்கள் அப்பனை நினச்ச உடனே இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நினச்ச உடனே இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரு உயிரோடு இன்றைக்கி நடமாடின்னு இருக்கிறாரு. நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாரு எங்கள் அப்பன். இங்கே வந்த வரை எந்த குறையும் இல்லை அப்பங்கிட்ட. நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு நான் தொடர்ந்து 6 மாதமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. இந்த கோயிலுக்கு வந்து அடுத்த மாதமே எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அதே போல் கேட்ட உடனே எனக்கு கிடச்சிது. இப்போ நான் 4 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் குடும்பத்தில் வந்துட்டுருக்கோம். என்னோடய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்தார்.
அவரும் இந்த கோயிலுக்கு வந்தார். வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அவங்க 4 மாதம் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. இன்னொரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்த வேணும்னு வேண்டிட்டு போனாங்க. அவங்க இப்போ குழந்த பிறந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 டேஸ் ஆகுது. நினச்சது நடக்குது. நாங்கள் அதனால் வந்து எங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து இங்கே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சாமி கும்பிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஸ்டடீஸ்லாம் போகும். இந்த கோயிலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஃப்ரைடே கூட மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு நான் வந்துடுவேன். ஏதாவது ஒரு ஃப்ரைடே மிஸ் பண்ணால் கூட எனக்கு ஏதோ வேறு எதுவும் எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலுமே ஒன் ஃப்ரைடே கூட மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், சாமி இசக்கியம்மன் வந்து இங்கே ரொம்ப சேர்ந்துருக்கு. எங்கள் ஊர் சைடெலாம் இது ரொம்ப பயங்கரமான சாமி, இதை பற்றி அவ்வளோ வராது அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த சாமியை நம்பி வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்லா தோணும் இருக்கும். எங்களோட சாமி வந்து அய்யனார் தான், வெளியே சாஸ்த அய்யனார் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே எங்கள் ஊருக்கு தான் போய் பார்க்கணும்ல, எங்கள் ஊருக்கு போக முடியாத நிலைமையில நாங்கள் இங்கே கூட வந்து பார்த்துக்கலாம் சாமியை. இது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. நம் மனசோட நல்லா நம்பி வந்தீங்கன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ உடம்பு சரியாமல் இங்கே உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்தால் கூட நல்லா உடம்பெல்லாம் வந்து க்யூர் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு தடவை என் பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்து வெளிநாடு போயிருந்தாங்க மலேசியாவுக்கு. மலேசியாவுக்கு போயிருக்கும்போது பேரை என்னாச்சு, பேரை வந்து ஒரு பிளாஸ்டிக் எடுத்து மூக்கில் விட்டான். சின்ன ஒரு பிளாஸ்டிக் இதை எடுத்து மூக்கில் விட்டுட்டு என்ன ஆகிப்போச்சு, என் மாப்பிள்ளையும் வந்து வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டார். அவங்க அக்கா வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க. வீட்டில் என் பொண்ணும் பேரன் தான் இருந்தாங்க. எமர்ஜென்சியாக போச்சு, மூச்சு விட முடியல. மூச்சு விட முடியாமல் இருந்தனால என்ன ஆகிப்போச்சு, உடனே பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பையனுக்கு ஆகிப்போச்சு, பையன் மூக்கிலேருந்து ஓயாமல் அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகிப்போச்சு, ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம நாட்டிலேருந்து அவங்க சுற்றுலா தான் போயிருக்காங்க. போன உடனே என்ன ஆகிப்போச்சு, ஹாஸ்பிட்டலில் பயங்கர செலவாகுங்கிறது எடுக்க முடியாதுங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொல்ல உடனே என்ன செஞ்சாங்க, அப்புறம் மறுபடியும் ஐடியா பண்ணிட்டே இருக்கல, சரி உள்ளே கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு கொண்டு போயிருக்காங்க. 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்ட்டாங்க. ட்ரை பண்ணி பார்க்கையில் என் பொண்ணு ஒன்றே சாமி சுடலை மட சாமி வேண்டிக்கிட்டு சீக்கிரமாக சுடலை மட சாமியை வேண்டிக்கிட்டாங்க. ரொம்ப வேண்டிக்கிட்டு அது இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, இது சரியாயிட்டால் நான் வந்து உனக்கு ஒரு வேண்டுதல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம், கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கோம். அவங்க மலேசியா போயிருந்தாலும் அந்த வேண்டுதல் வச்சோன்னா உடனே நிறைவேறி பையனுக்கு சரியாகி கிளியராகி வந்துட்டார். அப்புறம் அந்த கோரிக்கை வந்து இங்கே வந்து வேண்டுதலை பண்ணி எல்லாம் செஞ்சோம். இப்போ நல்லது. ஆனால் அவரை நம்பினது நானும் சப்போஸ் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்று நடந்திருக்கு, வந்து வெளியில் கதவை சாத்திடுவாங்க, கதவை சாத்திட்டாலும் அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிக்கிட்டு போவேன், உடனடியாக இம்மிடியேட்டாக தகவல் வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நம்ம சுடலமட சாமி இசைக்கம்மாவும் கற்பனை சாமியும் இந்த துணை இருக்காங்க எல்லாத்துக்கும். மேலும் மக்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிற ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நான் ஒரு விஷயம் மாறவே மாறாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனதுக்கப்புறம் மாறிச்சு. ஆக்சுவலி என் லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போருந்து அப்படியே ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கோம். லைக் இப்போது ஜாப் சேஞ்சு எல்லாமே நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாமே நடந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலேயே நடந்துச்சு. நான் என்ன வேண்டியிருந்தனோ அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ எங்கள் குலதெய்வத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு தான் வைக்கணும் அப்படி சொல்லி, குலதெய்வம் சாமி தான் எங்களோட இஷ்ட தெய்வம், அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. அவ்வளோதான், எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட் ஆகிடுச்சு இந்த கோயில். குலதெய்வமே நாங்கள் போக தெரியாமல் இருந்தோம். பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற பையன், 19 வயசு பையன் வந்து திடீர்னு ஒரு டெங்கு காய்ச்சலில் வந்து என் குழந்தை வந்து இறந்துருச்சு. அப்போ இறக்கும்போது எப்படி என் குழந்தை இப்படி இறந்துச்சு, நல்லா இருந்த குழந்தை இப்படி இறந்ததுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தாக்கா ஒரு சில எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றீங்களா, உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டா உங்கள் குழந்தைய காப்பாற்றிருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் வந்து குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த குலதெய்வத்தை தேடி இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கு பிறகு மறுபடியும் என் பிள்ளைக்கு என் குழந்தைக்கு மறுபடியும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது இப்போ எம்பிஏ படிச்சிருச்சு கடவுள், அதுக்கும் இவங்களோட ஆசீர்வாதம் தான். இவங்க புண்ணியத்தில் என் குழந்தை படிச்சிருச்சு. இப்போ அதுக்கும் இந்த கண்டங்கள்லாம் இருந்தது, அதையும் என் நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு எங்கள் மூணு பேர்த்தையுமே, என்னையோ என் பெண் குழந்தையோ எங்கள் வீட்டுக்காரையோ மூணு பேர்த்தையுமே அவங்க காப்பாற்றி இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்னா இவங்க தான் காரணம், வேறு யாருமே கிடையாது. நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து எங்கள் வழி வழியாக நாங்கள் கும்பிட்டுட்டு வந்த எங்கள் குலதெய்வத்தை எங்கள் வம்சாவழியினர் வந்து வேறு மாதிரி மாற்றி குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் எங்கள் குலதெய்வமே தெரியாமலே போயிடுச்சு. குலதெய்வமே தெரியாமல் போனாலும் ரொம்ப நாள் குலதெய்வத்தை தேடி தேடி நாங்கள் அலைஞ்சோம். எங்கெங்கேயோ பார்த்தோம், யார் யாரையோ பார்த்தோம். கடைசியாக இந்த கோயிலுக்கு வந்தோம். சில பேர் சொன்னாங்க நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு, சரி எவ்வளோ செஞ்சோமே இந்த கோயிலும் போய் பார்த்துடுவோமேன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம்.
வந்து தொடச்ச ஒரு 4 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் நினச்சபடியே எங்களோட குலதெய்வமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த கோவிலும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கோயிலையும் போய் அந்த குலதெய்வம் போய் குடும்பத்தோட போய் சாமியும் கும்பிட்டு வந்தோம். இதே இந்த கோயிலுக்காக ப்ரமோஷனுக்காகவோ இல்லை எதுக்காகவோ நாங்கள் சொல்கிறது இல்லை. நாங்கள் சொல்கிறது உண்மையான வாக்கு, சத்தியமான வாக்கு. இந்த கோயிலோடைய அருமை இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும். கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க.